வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்பவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நேர்ச்சி போகலாம். தினசரி ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 30/6/2021. இன்றைக்கு கீழ்நோக்கு நாள், ஜூன் மாதம், புதன்கிழமை, ஸ்ரீ பிளவ வருடம், ஆணி மாதம், 16ஆம் தேதி, சஷ்டி, புரட்டாதி. இந்த தினத்திலே மனநலக்கான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே பிறந்தநாளுக்கான மனிதர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு அமர்த்திய குடி நாளாக இருக்கிறது. திருநெல்வேலி ஸ்ரீ நெல்லையப்பர் ஸ்ரீ காந்திமதி அம்மனுக்கு திரு மஞ்சன சேவை, திருப்பதி, ஏழுமலையப்பன், சகசிர கலசாபிஷேகம். இன்றைக்கு முருகப்பெருமானை வழிபடுவது மிக மிக சிறப்பாகும். சுபிட்ச மழை வருவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது. புதன்கிழமை நல்ல நேரம், காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம், காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. புதன்கிழமை ராகுகாலம், நண்பகல் 12 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு பரிகாரம் பால். சந்திராசிமா இருக்கணும் ஆயிரம் நட்சத்திரர்களுக்கு. ராசி கட்டம் பார்க்கலாமா? ரிஷபத்திலே புதன் ராகு, மிதனத்திலே சூரியன், கடகத்திலே செவ்வாய் சுக்கிரன், விருச்சிகத்திலே கேது பகவான், மகரத்திலே சனீஸ்வர பகவான், கும்பத்திலே வேள பகவான். ராசி பலன் பார்க்கலாமா? ஆண்பான மேஷம் ராசினிகளே, உற்சாகம் கூடும், தொழில் ஆர்வம் கூடும், தொழில் வேகம் கூடும், சிறப்பான வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கும். எதிர்வார சந்திப்புகள் அமையலாம். தூரதேச பயணங்களுக்கு சில வாய்ப்புகள் இருக்கலாம். வெளியூர் சம்பந்தப்பட்ட வகையிலே விருப்பங்கள் நிறைவேறும். போக்குவரத்தால் பல காரியங்களை சாதிக்கலாம். பயணங்கள் பயன் கூட்டும். உற்றார் பெற்றார் சுற்றத்தார் வழியிலே அனுசரித்து செல்லவும், விட்டு கொடுத்து பழகவும். பெண்கள் வழியிலே தக்க சமயத்திலே ஒரு சிலர் உதவிகள் கிடைக்க காத்திருக்கிறது. ஆர்ப்பான ரிஷமராசினிகளே, மகிழ்ச்சி கூடும், பெருமை கூடும், சிறப்பான முன்னேற்றம் காண காத்திருக்கிறீர்கள். வெளியூர் சம்பந்தப்பட்ட வகையிலே புதிய வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. பெண்கள் வழியிலே கவனமாக பேசவும், கவனமாக பழகவும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீன் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். மாணவி செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். உற்றார் பெற்றார் சுற்றத்தார் வழியிலே கவனமாக பழகவும், கவனமாக பேசவும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜான் பெற்றுக் கொள்ள வேண்டாம். கால் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். ஆண்பான மிதுனம் ராசினிகளே, சுகமான சூழல் ஏற்படும், சுப சிந்தனைகள் வந்து கொண்டிருக்கும். தொழில் வாய்ப்புகள் அமையும். சிறு தானியம், நவத்தானியம், அரிசி, எண்ணெய், பருப்பு வியாபாரிகள் விழிப்போடு செலவிட வேண்டும். ஏற்றுமதி இறக்கும் சிறப்பான லாபத்தை கொடுக்க காத்திருக்கிறது. கடல் சார்ந்த பொருட்களால் ஓரளவு லாபம் கிடைக்கும். வெளியூர் சம்பந்தப்பட்டவர்களே, பயணங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. சிறு தொழில் செய்வோர், குறுந்தொழில் செய்வோர் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஆண்பான கடகம் ராசினிகளே, புகழ் கூடும், பாராட்டு கூடும், பெருமை கூடும். நட்பு வழியிலே பல காரியங்களை சாதிக்கலாம். இருந்தாலும் புதிய நட்பிலே கூடுதல் விழிப்போடு செயல்பட வேண்டும். காதல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். சந்திப்புகள் சுகம் கூட்டும். தொலைபேசி தகவல் சிறப்பான முன்னேற்றம் கொடுக்க காத்திருக்கிறது. ஒரு சிலருக்கு செல்போன் வகையிலே பிரச்சனை ஏற்படலாம், மிஸ்ரிகால் தொந்தரவு ஏற்படலாம். வாட்ஸ்அப் வகையிலே, யூடியூப் வகையிலே, ஃபேஸ்புக் வகையிலே விழிப்புணர்வு செயல்பட வேண்டும். வணிக வளம் கூடும், வணிக லாபம் கூடும். சிறு துளிசு ஒரு சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். ஆண்பான சிம்மராசினிகளே, மேன்மைகள் கூட காத்திருக்கிறது. உயர்வான சிந்தனைகள் வந்து கொண்டிருக்கும். கதை கவிதை கற்று எழுதுவோர் நல்ல வாய்ப்புகளை பெறலாம், முன்னேற்றம் காணலாம், பரிசு பாராட்டுகள் பெறலாம். இலிசி நாடகத்துறையிலிருந்து புதிய வாய்ப்புகளை பெற காத்திருக்கிறீர்கள். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். மேலிடத்திலும் தொடர்பு மத்தியிலும் நல்ல மதிப்பு மரியாதையும் கூட காத்திருக்கிறது. சிறு தானியம், நவத்தானியம், அரிசி, எண்ணெய், பருப்பு வியாபாரிகள் ஏற்றம் காணலாம். தங்கம், வெள்ளி, வைரம், பிளாட்டினம் வியாபாரிகள் நகை அடுகுபிடிப்போர் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஆண்பான கன்னிராசினிகளே, வேகமாக செயல்படுவீர்கள், தவறில்லை. ஆனால் வேகமாகவும் செயல்பட வேண்டும், நிதானமும் தேவை. பொறுப்போடு செயல்படுங்கள். பேச்சிலே பொறுப்பு தேவை, பேச்சிலும் செய்யும் விதானம் தேவை. எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பல முறை யோசித்து செயல்படுத்துங்கள். மண் பாண்டம் உற்பத்தி செய்வோர் விற்பனை செய்வோர், எவர் சில்வர் பாத்திரங்கள், அலுமினிய பாத்திரங்கள் உற்பத்தி செய்வோர் விற்பனை செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளை பெறலாம். ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட வகையிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்க காத்திருக்கிறது. ஏஜென்சி நடத்துவோர் விழிப்போடு செயல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீன் ஏற்றுக் கொள்ள வேண்டாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். இருந்தாலும் சகமானோட மண்போடும், பாசத்தோடும், பிரியத்தோடும் பழகவும். விவசாயிகள் நலன் கூடும், பலம் கூட காத்திருக்கிறது.
ஆன்பான துளாராசினிகளே, நற்செய்தி வந்து கொண்டிருக்கும், நல்ல காரியங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள், பல பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள், புகழ் பாராட்டு பெருமை கூடும். ஒரு சிலரால் உங்களுக்கு பொறாமை ஏற்படலாம், அதை கண்டுகொள்ள வேண்டாம், அனுசரித்து செல்லுங்கள். கண் திருஷ்டி வரத்தான் செய்யும், விழிப்போடு செயல்படுங்கள். வண்டி வாகனத்திலே கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இருக்கிறது. அதிக வேகம் வேண்டாம், பொறுமையாக நிதானத்துடன் செயல்படுங்கள். யாருக்கும் விட்டு கொடுக்க வேண்டாம், விட்டு கேட்கவும் வேண்டாம். தகவல்கள் தன வரவு கூட்டும், போக்குவரத்திலே கவனம் தேவை. ஆன்பான விருச்சிக ராசினிகளே, தன வரவு கூடும், பொருள் வரவு கூடும், பொருள் ஆதாயம் கூட காத்திருக்கிறது. சிறு தானியம், நவ தானியம், அரிசி, எண்ணெய் பருப்பு அவர்கள் நல முன்னேற்றம் காணலாம். ஏற்றுமதி இறக்குமதி சிறப்பான லாபத்தை கொடுக்க காத்திருக்கிறது. தங்கம் விலை வியாபாரம் நல முன்னேற்றம் காணலாம், இருந்தாலும் விழிப்போடு செயல்பட வேண்டும். நகை அடகுபடி போர் புதிய ஒப்பந்தங்கள் பெறலாம், புதிய வாய்ப்புகள் பெறலாம், புதிய தொழில் நிறுவனங்கள் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். இருந்தாலும் பங்குதார வழியிலே கவனத்தோடு செயல்பட வேண்டும். ஆண்பான தனுசு ராசினிகளை, ஏமாற்றம் வருவது போல் தோன்றினாலும் ஏமாற மாட்டீர்கள். ஏமாறவும் வேண்டாம், ஏமாற்றவும் வேண்டாம். உங்கள் வேலைகள் மட்டும் சிறப்பாக செய்து வாருங்கள், இதற்கும் அவசரப்பட வேண்டாம். கால தாமதமானாலும் காரியங்கள் சிறப்பாண்டாக்க காத்திருக்கிறது. அடுத்தவரை பற்றி பொறாமைப்படாதீர்கள், உங்கள் வேலையை மட்டும் சிறப்பாக செய்து வாருங்கள். உங்கள் வளர்ச்சியை மட்டும் பாருங்கள், அடுத்தவரை பற்றி பொறாமைப்பட வேண்டாம், யோசித்துக் கொண்டிருக்க வேண்டாம். சிந்தனைகளை சிறப்பாக செயல்படுத்துங்கள், அடுத்தவர் பரிசையும் திரட்ட வேண்டாம். நட்பு வழியிலே கவனம் தேவை. பெண்கள் வழியிலே கவனமாக பழகவும், கவனமாக பேசவும், யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீன் ஏற்றுக் கொள்ள வேண்டாம். ஆண்பான மகராசினிகளை, அன்புக்கு கட்டுப்படுவீர்கள், பாசத்துக்கு கட்டுப்படுவீர்கள், பாசக்காரம் விட்டுவீர்கள், நேசக்காரம் விட்டுவீர்கள். இருந்தாலும் ஏமாற்றம் தான் வரும், கவலைப்பட வேண்டாம். அதையும் தான் நீங்கள் வெற்றி பெற காத்திருக்கிறீர்கள். சொல்வாக்கும் செல்வாக்கும் கூட காத்திருக்கிறது. முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டீர்கள், கவனத்தோடு செல்வீர்கள். நல்ல மாற்றங்களை பெறலாம், நல்ல முன்னேற்றங்களை பெற காத்திருக்கிறீர்கள். எதிலும் முன்னேற்றம், எப்பொழுது முன்னேற்றம், சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், கால வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். ஆண்பான கும்பம் ராசினிகளே, பாராட்டு புகழ் கூடும், பெருமை கூடும். ஃபேஸ்புக் வகையில், யூடியூப் வகையில் வெளிப்படு செல்லப்பட வேண்டும். சில செய்திகளை ஃபார்வர்ட் செய்யும் பொழுது பார்த்து கவனித்து செய்யுங்கள். அவசரப்பட வேண்டாம், வேகப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். பெற்றோர் பெரியோருடையிலே கவனத்தோடு பேசவும், கவனத்தோடு செயல்படுத்தவும். அவசரப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம், வார்த்தைகளை கொட்டிவிட வேண்டாம். சகோதர வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், சகோதர ஒற்றுமை கூட காத்திருக்கிறது, வழக்குகள் சாதகமாகும். ஆண்பான மீனம் ராசினிகளே, ஆர்வம் கூடும், தொழில் ஆர்வம், கலை ஆர்வம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. வங்கி சம்பந்தப்பட்ட வகையிலே, ஏடிஎம் வகையிலே வெளிப்போடு செயல்பட வேண்டும். பணம் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் கவனம் தேவை. யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீன் ஏற்றுக் கொள்ள வேண்டாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். விவசாயிகள் மா, பலா, வாழை போன்றவற்றால் கூடுதல் மகசூல் காணலாம், கூடுதல் லாபம் காண காத்திருக்கிறீர்கள். ஆண்பானர்களை, உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர் கேட்டீங்கன்னா, பொதுவாக ஜாதகத்திலே ராகு பகவானுடன் சூரியன் சேர்ந்திருந்தால் தந்தையை பிரியும் சூழல் ஏற்படலாமா? மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்புவனம் மட்டப்புறம் விளக்கு, கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.